திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் ஸ்பா என்ற பெயரில் பாலியல் தொழில் செய்து வருவது குறித்து செய்தி வெளியான நிலையில் அதன் உரிமையாளர்கள் தலைமறைவாகினர். அவிநாசி புதிய பேருந்து நிலையத்தின் அருகில் SMS 1 என்கிற பெயரில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த ஸ்பா மசாஜ் சென்டருக்குள் பாலியல் தொழில் நடப்பது குறித்து நமது நியூஸ் தமிழ் செய்தி வெளியிட்டது. இதனிடையே மசாஜ் சென்டரின் உரிமையாளர்கள் தலைமறைவான நிலையில் அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தென்காசியில் உள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தில் ஈஸ்டர் திருநாள் கொண்டாட்டத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். முன்னதாக மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்று சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டையில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் ஈஸ்டர் பெருவிழாவை முன்னிட்டு நள்ளிரவு 12 மணிக்கு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நிகழ்வு தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள வியாகுல அன்னை ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதனையொட்டி தேவாலயம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது.